இந்த நாட்டின் பிரதமர் மோடிக்கு தெரிவித்து கொள்வது என்னவென்றால், இந்தியா என்பது இஸ்லாமிய சமுதாயத்தின் ஒரு அடிப்படையாக கொண்டிருந்த இஸ்லாமியர்களால் வந்து சுதந்திரம் பெற்றதுக்கு உண்மையாக உள்ளது. அதை வந்து மறந்து ஆனால் இஸ்லாமியர்களை இந்தியாவை விட்டு விரட்டுவதற்கு சதி செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இஸ்லாமியர்கள் வந்து இறைவனுடைய கொள்கையை பற்றி கொண்டு நாங்கள் பொறுமையாக நடந்து கொண்டு இருக்கிறோம். அந்த பொறுமை வந்து எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை வந்து இறைவன் வந்து எங்களுக்கு தருவான். அந்த வெற்றிக்கு மேலும் நாங்கள் வந்து எங்களை சோதித்தால் நாங்கள் அதுக்கு மேலே வந்து போராடுவோம், மேற்கொண்டு போராடுவோம். இது வந்து மோடிக்கு நான் வந்து தெரிவித்துக் கொள்வது. ஒரு அளவு தான் வந்து எதுவுமே பொறுமை ஆக்க முடியும். அந்த பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. அந்த பொறுமையை வந்து எல்லை மீறிட்டுனா என்ன நடக்கும் என்று எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த நாட்டினுடைய கேடுகட்ட ஒரு சமுதாய ஒரு இது சீர்குலைவு நடந்துக்கிட்டு இருக்கு. தாங்க முடியல, மக்களால் வந்து தாங்க முடியல. எவ்வளோதான் பொறுக்க முடியும்? அந்த அளவுக்கு வந்துக்கிட்டு பெண்கள் கற்பழிப்பு, பெண்களுக்கு வந்துக்கிட்டு மானக்கேடான விஷயம், அதே போல் வந்துக்கிட்டு இஸ்லாமியர்களுக்கு வந்து ஒதுக்கப்பட்ட ஒரு சமுதாயம் என்று ஒன்று ஒரு இருக்குது. எப்படி வந்தது? சுதந்திரம் வந்து இந்த நாட்டுக்கு வந்து முழுக்க முழுக்க வந்து இந்தியர்களால், அது வந்து இஸ்லாமியர்களால் வந்து வந்தது. அந்த காலமே வந்துக்கிட்டு முஸ்லீம்கள் வந்துக்கிட்டு இந்தியா சுதந்திரத்துக்காக வந்துக்கிட்டு பல ஓடி வந்து தியாகம் பண்ணியிருக்காங்க. அப்போது இந்தியாவில் இருந்து மன்னராட்சி காலத்தில் திப்பு சுல்தான் வந்து பல இறை மாற்று மத சகோதரர்களுடைய கோயில்களுக்கு நன்மை செஞ்சாங்க. அப்போது அந்த அவர்கள் ஆட்சியுடைய நேரத்தில் வந்துக்கிட்டு நீங்கள் வந்துக்கிட்டு இஸ்லாமியராக மாறுங்கள் என்று அன்னைக்கு வந்துக்கிட்டு அந்த ஆட்சியில் வந்து சொல்லியிருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க? கிட்டத்தட்ட 800 வருஷம் நாங்கள் ஆண்டிருக்கோம். இன்றைக்கி நீங்கள் எங்களை வந்து வெளியே போக சொல்கிறதுக்கு நீங்கள் யார்? அதனால் வந்துக்கிட்டு எதையுமே புரிந்து நடந்து கொள்வதற்கு நான் வந்துக்கிட்டு தெரிவித்துக் கொள்கிறேன்.